திருத்தூதர் பவுல் எசேக்கியேலுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7-9 மற்றும் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடையே இருந்த பொழுது தாய் தன் குழந்தையை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது இருக்க உள்ளவர்களால் கடவுளுடைய லட்சியத்தை மட்டுமின்றி எங்களையும் உங்களுக்கு பொறுத்துவிட ஆவலாக இருந்தோம். உங்கள்
தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியரிடமும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்ந்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்து பெறுவர். உங்களுக்குள் பெரியவராக இருக்க வேண்டிய கூடியவர் எப்படி இருக்கணுமா? உங்களுக்குள் பெரியவராக இருக்க
நீங்க விரும்புகிறது எப்படி இருக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நச்சை நிவாசத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். தொண்டராக பணியாளராக இருக்க வேண்டும், பணிமோடு காட்சியோடு இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லிக் கொடுப்பதை வாசித்து கேட்டோம். அன்புகளே, ஜான்மரியாக சொல்கிறார் காட்சி என்பது
அடிப்படை புண்ணியமா? அது இன்றி மற்றவர் அனைத்தும் பொருளற்றதாக வீணாக மாறிவிடும் என்று ஒரு ஜான் பதிய வியாதி என்கிற குருவானது சொல்வதை நாம் அசைப்போடு அடைக்கப்படுகிறோம். இருமாவும் ஒருவனை தாழ்த்தும் தாழ்ச்சி ஒருவனை உயர்த்தும் என்று நீதிபொழிகள் புத்தகம் சொல்கிறது.
29-23 இருமாம் ஒருவரை தாழ்த்தும் தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோபு தன்னை திருமோகம் 4:10 சொல்கிறார், ஆண்டவரும் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் அவரை உங்களை உயர்த்துவார். வசனம் யாக்கோபு 4:10 யாக்கோபு தன்னை திருமோகம் 4:10 சொல்கிறார். வசனம் வாசிக்காத யாராவது வாசிக்காதீர்கள், பணிமூடும் தாழ்ச்சியோடு வாழக்கூடிய மாற்றத்தை எழுத நான் கேள்வி.